பிரியமானவர்களே, தானியேல் புத்தகம் உலக சரித்திரத்தின் இறுதி காலத்தில் வாழ்கிறவர்களுக்கு என்று எழுதப்பட்ட ஒரு சத்திய புத்தகம். இந்த புத்தகத்தின் வரலாற்று பகுதியையும் தீர்க்க தரிசன பகுதியையும் படித்து பார்ப்பவர்களுக்கு வாழ்க்கையில் படிக்க வேண்டிய பாடங்களை நாம் எவ்வளவு அருமையாக படித்துக் கொள்ள முடியும் என்பதை எடுத்துக்காட்டும் ஒரு வேத பகுதியாக தானியேல் புத்தகம் இடம்பெற்றிருக்கிறது. முதலாம் அதிகாரத்திலே கடவுளுடைய ஞானம் உலகத்தின் சகல ஞானங்களை காட்டிலும் சிறந்தது என்றும், இரண்டாம் அதிகாரத்திலே கடவுளுடைய ஆளுகை எல்லா அரசுகளின் ஆளுகையை காட்டிலும் சிறந்தது என்றும், மூன்றாவது அதிகாரத்திலே கடவுள் கொடுக்கும் பாதுகாப்பு எல்லா பாதுகாப்புகளிலும் மேலான பாதுகாப்பு என்றும், நான்காவது அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அரசர் அரசர்களிலெல்லாம் சிறந்தவர் என்றும் தானியேல் புத்தகத்தின் முதல் நான்கு அதிகாரங்கள் நமக்கு எடுத்து காண்பித்தன. இவ்வளவு சத்தியமும் இவ்வளவு ஆலோசனைகளும் ஒரு அரசுக்கு, அந்த அரசை ஆண்டு வருகிற அரசர்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு பின்னும் அவர்கள் உண்மையான தெய்வத்துக்கு இசைவாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறதில்லை என்றால் அதனுடைய பலனை அவர்கள்தான் அனுபவித்து தர வேண்டும். அதற்கான குற்றச்சாட்டை வேறு எந்த இடத்திலும் நாம் வைக்க முடியாது. தானியேல் ஐந்தாம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது பாபிலோன் வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணம் என்ன என்பதை நாம் படிக்க முடிகிறது. சரித்திரத்தில் அன்று இடம்பெற்ற பாபிலோன் வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணத்தை நாம் இன்று கற்றுக்கொள்வதனால் என்ன பயன் நமக்கு கிடைக்கின்றன என்கிற கேள்வி நமக்குள் உண்டாகலாம். பாபிலோன் வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணம் இன்று ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கும், சமுதாயத்தில் இன்று ஆங்காங்கு நிலைநாட்டப்பட்டிருக்கும் ஒரு குடும்பத்தின் வீழ்ச்சிக்கும், ஏன் சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கும், நாடுகளின் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கின்றது என்கிற காரணத்தினால் ஐந்தாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த பாபிலோன் அரசு வீழ்ந்ததற்கான காரணம் என்ன என்பதை நான் உங்களோடு சேர்ந்து தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஐந்தாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கிற நேரத்திலே பாபிலோனை ஆண்டு வந்த ஒரு அரசன் இருந்தார். அவருடைய பெயர் பெல்சாத்சார். இந்த பெல்சாத்சார் யார் என்கிற கேள்வி அநேக தருணங்களிலே ஊழியக்காரர்களுக்கு முன்பாக போடப்படுகிறது. அவர் நேபுகாத்நேச்சார் என்கிற அந்த மன்னனுடைய பேரர். சிலர் நேபுகாத்நேச்சாருடைய மகன் என்று சொல்கிறார்கள். சரித்திரம் அதற்கு சம்மதம் தெரிவிப்பதில்லை. சரித்திரத்தை, பாபிலோனிய சரித்திரத்தை கவனித்து பார்க்கும் பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு மகன் இருந்தார். எவில் மரதோக் என்பது அவருடைய பெயர். அகால மரணம் அடைய வேண்டிய சூழ்நிலை வந்த காரணத்தினாலே ஆட்சியை அவர் அதிக காலம் கட்டி காத்துக் கொள்ளவில்லை. அவருக்கு வேறு மகன் இல்லாத காரணத்தினால் அவருக்கு ஒரு மகள் இருந்தார்கள். அந்த மகளை மணந்து கொண்ட நெபோடினஸ் என்று ஒரு மருமகன் இருந்தார். அவருக்கு ஆட்சியை கொடுத்தார். அந்த நெபோடினஸ் என்கிற மருமகனுக்கும் அவருடைய மகளுக்கும் பிறந்த ஒரு மனிதனுடைய பெயர் தான், அரசனுடைய பெயர் தான் பெல்சாத்சார். அயல் சரித்திரத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது பெல்சாத்சார் என்பவர் யார் என்கிற கேள்விக்கு விடையாக அவர் நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோனிய மன்னனுடைய பேரன் என்று நாம் பார்க்கிறோம். நெபோடினஸ் இருக்க ஏன் அவருடைய மகன் ஆட்சி நடத்தி கொண்டு வந்தார், அவருடைய பெயர் இங்கு ஏன் குறிக்கப்பட்டிருக்கிறது என்பது இன்னொரு கேள்வியாகும். சரித்திரத்தில் நெபோடினஸ் என்கிற இந்த அரசனை குறித்து நாம் படிக்கும்போது அவருக்கு ஆட்சி பீடத்தில் அமர்ந்து ஆட்சியை கவனிக்கக்கூடிய அந்த விருப்பமே அவருக்கு கிடையாது. அது ஒன்று தவிர மீதமான பல காரியங்களில் அவருக்கு விருப்பம் இருந்தது. அவருக்கு விருப்பமாக இருந்த ஒரு முக்கியமான காரியம் வனங்களிலே சென்று காடுகளிலே அலைந்து தெரிந்து அங்கு இங்கும் அங்குமாக ஓடி திரியும் விலங்குகளையும் பறக்கின்ற பறவைகளையும் இன்னும் இங்கும் அங்குமாக மலர்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் மண்ணாத்தி பூச்சிகளையும் மலர்களையும் செடிகளையும் கொடிகளையும் தாவர வர்க்கங்களையும் பார்த்து மகிழ்வது
நெபோடினஸுக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம். இன்றைக்கும் அது போன்ற மக்கள் இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தின் தலைவன், ஒரு கணவன் தன்னுடைய குடும்பத்தின் காரியங்களை கவனிப்பதற்கு அவருக்கு பிரியம் இருக்கிறதில்லை. அதை தவிர எத்தனையோ ஊருக்கு நல்லவராக, ஊருக்கு நன்மை செய்கிறவராக, பலவிதமான பிரியங்களை உடையவராக வாழ்க்கை நடத்துகிறார். ஆனால் ஒரு குடும்பத்தின் தலைவன் முதலாவதாக பொறுப்போடு தன்னுடைய குடும்பத்தின் காரியங்களை கவனிக்க வேண்டும். ஒரு நாட்டுக்கு மன்னனாக இருக்கிறவன் அடிப்படையாக நாட்டின் காரியங்களை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். இங்க நெபோடினஸுக்கு அந்த பழக்கம் இல்லை. ஆகையினால் எவ்வளவுக்கு சீக்கிரமாக வளர்ந்து வருகிற மகனுடைய கரத்தில் அந்த ஆட்சியை விட்டுக் கொடுத்து தனக்கு உல்லாசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாரோ அதற்காக இடம் கொடுத்து இப்பொழுது இந்த ஐந்தாம் அதிகாரத்திலே பெல்சாத்சார் என்கிற மனிதனுடைய இடம் பெயர் அங்கு வருகிறது. பாபிலோன் வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணம் என்ன? மூன்று நான்கு காரணங்களை இந்த வேத பகுதியின் மூலமாக நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது காரணம், இந்த அரசன் ஆட்சியில் அமர்ந்து அந்த ஆட்சிக்கு தனக்கு உதவியாக இருந்த 1000 பிரபுக்களுக்கு ஒரு பெரிய விருந்து செய்தான். சாதாரணமாக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் தவறு ஒன்றும் இருப்பதாக தெரியாது. விருந்து நடத்துவதனால் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கலாம். விருந்து நடத்துவதனால் தவறு இல்லை. ஆனால் இந்த அரசன் ஒரு பெரிய விருந்து ஏற்படுத்தினான். இன்றும் கூட சில குடும்பங்கள் வீழ்ச்சி அடைவதற்கான காரணம், வாழ்க்கையிலே நாம் நலிந்து மெலிந்து போவதற்கான காரணம் விருந்து நடத்துவதில் அந்த தவறு இருப்பதில்லை. பெரிய விருந்து நடத்துவதன் மூலமாக ஆடம்பரமும் வீண் செலவும் ஒரு நாட்டின் வீழ்ச்சிக்கும் சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கும் ஒரு தனி மனிதனுடைய வீழ்ச்சிக்கும் ஒரு குடும்பத்தின் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறது. பாபிலோனிய தத்துவம் என்னவென்றால், உனக்கு பிரியமாக இருக்கிறது என்றால் நீ அதை சாப்பிடு, உன்னுடைய வாய்க்கு ருசியாக இருக்கிறது என்று சொன்னால் நீ அதை குடி, உன்னுடைய இருதயத்துக்கு இன்பத்தை அளிக்கிறது என்று சொன்னால் அது நன்றாக அனுபவி. பாபிலோனுடைய பழக்கம் அது, பாபிலோனுடைய பழக்கம் தான் என்று நினைத்தேன். இன்று அது உலகத்தின் எந்த பகுதிக்கு போனாலும் அந்தந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுடைய ஒரு தத்துவமாகவே இது மாறிவிட்டது. என்ன காரியத்தை எப்படி சாப்பிட வேண்டும் என்றோ, என்ன காரியத்தை எவ்விதமாக குடிக்க வேண்டும் என்றோ, என்ன பழக்க வழக்கங்களை நல்ல பழக்க வழக்கங்களாக வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்றோ மனிதன் தெரிந்திருந்தும் வாய்க்கு ருசியாக இருக்கிறது என்பதனாலே என்னென்ன காரியங்களை எல்லாமோ மனிதன் சாப்பிடுகிறான். வாய்க்கு ருசியாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே என்னென்ன காரியங்களை எல்லாமோ மனிதன் குடிக்கிறான், புகைக்கிறான். இருதயத்துக்கு இன்பத்தையும் வாழ்க்கைக்கு ஒரு திருப்தியும் உண்டாக்குறது என்கிற காரணத்தினாலே என்னென்ன தவறான பழக்க வழக்கங்களிலேயோ மனிதன் இன்று ஈடுபட்டிருக்கிறான். அன்று பாபிலோனியர்களுடைய தத்துவம் அப்படிப்பட்ட ஒரு தத்துவமாக இருந்தது. இன்று உலகம் முழுவதுமே பாபிலோனாக மாறிக்கொண்டு வருகிறது என்றால் அது சத்தியமாகவே இருக்கும். உலகத்தின் சில நாடுகளிலே இன்றைக்கு நடைபெறும் சில சம்பவங்களையும், அந்த நாட்டு மக்கள் வைத்திருக்கும் சில பழக்க வழக்கங்களையும், அவர்கள் சாப்பிடுகிற காரியங்களையும், குடிக்கிற காரியங்களையும், அனுபவிக்கிற காரியங்களையும் நாம் பார்க்கும் பொழுது அந்த நாடு விழுக்கைக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு அது அடிப்படையான காரணமாகவே எனக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் நம்முடைய நாட்டிலும் கூட அது நுழைந்து அது தலைவிரித்து ஆடுகிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். சத்தியவேதம் சொல்கிறது, நாம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் இறைவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவே செய்ய வேண்டும் என்று. இங்கே ஆடம்பரமும் வீண் செலவும் பாபிலோனுடைய வீழ்ச்சிக்கு அடிப்படையான காரணமாக இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகில் வாழ்ந்து வந்த காலத்தில் சொன்னார், நோவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அவர் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், ஜலப்பொருளை வந்து அவர்களை வாரி கொண்டு போக மட்டும் அவர் உணராதிருந்தார்கள். லோத்தின் நாட்களிலே சோதோம் குமாரா பட்டணங்களிலே நடைபெற்றது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அவர்கள் வெட்டினார்கள், அவர்கள் கட்டினார்கள், அவர்கள் நட்டினார்கள், அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள்,
பல்லவத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்த அந்த பட்டணங்களை பட்சிக்கும் மறக்கும் அவர்கள் அறியாதிருந்தார்கள், உணராதிருந்தார்கள். மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் உலகத்தின் முடிவிலும் அப்படியே நடக்கும். இன்றைக்கு மனிதன் எந்த காரியத்தையும் உணர்ந்து பார்க்காமல் எதை எதையெல்லாமோ புசிக்கிறான், குடிக்கிறான், தான் இஷ்டப்படியே வாழ்க்கை நடத்துகிறான், தவறான இடங்களுக்கு போகிறான், தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகிறான். இந்த உலகம் முடிவடை வரைக்கும் உணராத சமுதாயமாக உலகமே ஒரு பாபிலோனாக உருவெடுத்துக் கொண்டு வருகிறது. ஆனால் தெய்வத்தின் ஒரு போதனை, சத்தியத்தின் ஒரு போதனை என்ன என்பதை நாம் கவனித்தால், மனிதனுடைய வாழ்க்கைக்கு தீமை விளைவிக்கும் எந்த ஒரு காரியத்தையும் அறவே தொடக்கூடாது, அனுபவிக்க கூடாது என்றும், நல்ல ஆகாரத்தை மிதமாக நாம் சாப்பிட வேண்டும் என்றும் வாசிக்கிறோம். சத்தியத்தை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆடம்பரத்துக்கும் வீண் செலவுக்கும் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய குடும்பத்தையும் நீ விட்டு போட்டு, உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய வாழ்க்கையும் வீழ்ச்சி அடைவதற்கு காரணமாக நீ இருக்கவே கூடாது. இரண்டாவதாக, ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் கவனித்து பார்க்கும்போது, உடல் நலத்தை தீட்டுப்படுத்தி கெடுக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் பாபிலோன் நாட்டிலே காணப்பட்டது. எபிரேய வாலிபர்கள் தானியேல், சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவுடைய போஜனத்தினாலும் பானத்தினாலும் தங்களுடைய வாழ்க்கையும் தங்களுடைய சரீரத்தையும் தங்களுடைய குணத்தையும் மனதையும் தீட்டுப்படுத்த மாட்டோம் என்று உறுதியாக தீர்மானம் செய்திருந்தார்கள். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வருகிற அழைப்பு அதே அழைப்பு தான். சரித்திரத்தை நாம் கவனித்து பார்த்தால், பாபிலோன் மண்மேடாக்கப்பட்டதற்கும், மேதிய பெர்சிய வல்லரசு வீழ்ச்சி அடைந்ததற்கும், கிரேக்க நாடும் அந்த நாட்டுக்கு ஒரு சிகரமாக வாழ்ந்த அலெக்சாண்டர் தோல்வி அடைந்ததற்கும், ரோம வல்லரசு வீழ்ச்சி அடைந்ததற்கும் அடிப்படையான காரணம் மதுபானமும் உல்லாசமும் ஆடம்பரமும் வீண் செலவுமே ஆகும். இன்று அதே வரிசையில் உலகத்தின் பல பகுதிகளும் பல நாடுகளும் அந்த நாட்டில் வாழ்கிற மக்களும் காட்சியளிக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பரிதாபமான காரியம். பரலோகத்தின் தீர்ப்பு நம்முடைய தலையிலும் வாழ்க்கையிலும் நம்முடைய சமுதாயத்திலும் நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய நாடுகளிலும் எழுதப்பட்டு வருகிறது. சரீரத்தை கெடுக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் பாபிலோனிய நாட்டிலே நிறைந்திருந்தது. பாபிலோன் வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணங்களில் ஒன்று அதுவாகும். மூன்றாவது, தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் அவமதித்தார்கள். குடித்து வெறித்து உல்லாசத்திலும் சிற்றின்பலத்திலும் மூழ்கி கடந்து அவர்கள் கல், மண், மரம், இரும்பு, பொன், வெள்ளி இவைகளினால் செய்யப்பட்ட உருவங்களையும் சிலைகளையும் தெய்வங்களையும் வணங்கினார்கள், புகழ்ந்தார்கள் என்று ஐந்தாம் அதிகாரம் சொல்லுகிறது. என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தையாகிலும் ஒரு உருவத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம் என்று திருக்கட்டளைகளில் ஒன்றாக பரலோகத்தின் தேவன் கொடுத்திருக்கிறார். பாபிலோன் வீழ்ச்சி அடைந்ததற்கான ஒரு முக்கிய காரணங்களில் ஒன்று அவருடைய தத்துவமாக அவர்கள் ஆடம்பரத்துக்கும் வீண் செலவுக்கும் தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்திருந்தார்கள் என்பது மட்டுமல்லாமல், தங்களுடைய உடலையும் சரீரத்தையும் வாழ்க்கையும் கெடுக்கக்கூடிய பானத்தையும் ஆகாரத்தையும் தங்களுடைய சரீரத்துக்குள் அனுப்பினார்கள் என்பது மட்டுமல்லாமல், தெய்வ திருக்கட்டளைகளை அவர்கள் அவமதித்து அதற்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய வாழ்க்கை நடத்தினார்கள். ஏழாவது திருக்கட்டளை என்ன சொல்கிறது? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று. பாபிலோனிய பழக்க வழக்கங்களிலே ஊறி கிடந்த ஒரு பழக்க வழக்கம் இந்த ஏழாவது கட்டளையை மீறுகிற ஒரு பழக்கம். இன்று உலகத்தின் பல பகுதிகளிலே நாம் சென்று உலகத்தின் பழக்க வழக்கங்களை நாம் சுற்றி பார்க்கும் போது, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஏழாம் கட்டளை எவ்வளவாக மீறப்பட்டு வருகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். அதற்கு உதாரணங்களை அதிகமாக பெருக்கிக் கொண்டே போகலாம்.
பாபிலோன் வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணம், ஒரு தனி குடும்பத்தின் வீழ்ச்சி அடைந்து போவதற்கான காரணம், தேவனுடைய திருக்கட்டளைகளுக்கு கீழ்படியாமல் திருக்கட்டளைகளை அவமதித்து துணிவோடு கீழ்ப்படியாமைக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து துணிகரமான பாவங்களில் ஈடுபடுவதன் மூலமாக ஒரு வாழ்க்கை வீழ்ச்சி அடைகிறது, ஒரு குடும்பம் வீழ்ச்சி அடைகிறது. நான்காவதாக, பரிசுத்தமான காரியங்களை அவமதிக்கும் பழக்கம். பரிசுத்த தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற ஒரு பழக்கம், ஒரு நாட்டின் வீழ்ச்சிக்கு, ஒரு தனி மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. துணிகரமான பாவங்களுக்கு என்னை நீர் விலக்கி காத்தருளும் என்று வேத பக்தர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். குடித்து வரித்து பகலின் பாவத்தை இரவிலே அதிகரித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையிலே அந்த அரசனும் அரசனுடைய பிரபுக்களும் அவருடைய மனைவிகளும் மறுமை ஆட்டிகளும் கூடியிருந்து அவர்கள் குடி போதையில் இருந்த சூழ்நிலையிலே அரசன் சொல்லுகிறான், பிரபுக்கள் சொல்கிறார்கள், இந்த தானியலின் தெய்வம் அது எருசலேமிலே கட்டி வைத்த அந்த ஆலயத்தில் வைத்திருந்த அந்த பரிசுத்த பணிமுட்டுகள், தேவாலயத்தின் திருப்பணிக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த பரிசுத்த பணிமுட்டுகளை கொண்டு வாருங்கள், அந்த பாத்திரத்திலே நாம் மதுபானம் ஊற்றி நாம் குடிப்போம், நாம் சாப்பிடுவோம், யார் என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் ஆணவமாக பேசி அந்த பாத்திரங்களை கொண்டு வந்து அதிலே மதுபானத்தை ஊற்றி அவர்கள் குடித்தார்கள், வெறித்தார்கள், தூஷணமாக பேசினார்கள், துணிவான பாவங்களில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அந்த உண்மையான தெய்வத்தின் கரம் குறுக்கிடக்கூடுமானால் அவர் இப்பொழுதே குறுக்கிட்டு நாங்கள் செய்யும் இந்த பாவத்துக்கு தண்டனையை கொடுக்கட்டும், அவர் இருக்கிறாரா இல்லையா பார்க்கலாம் என்று அவர்கள் பரியாசம் செய்த சூழ்நிலையிலே ஒரு கை ஒன்று தோன்றி அவர்கள் இருந்த அந்த அரங்கத்தின் சுவற்றிலே எழுத ஆரம்பித்தது என்று சத்தியவேதம் சொல்கிறது. என்ன வார்த்தைகளை அங்கு நாம் காண முடியும் என்று சொன்னால், மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்று எழுதினது. அந்த மொழி, அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கான பொருள் விளக்கம் என்னவென்றால், அரசே, உம்முடைய அரசு தராசிலே நிறுத்தப்பட்டு அது குறைவாக காணப்பட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. அரசே, உம்முடைய ராஜ்யம் மட்டிடப்பட்டு அது மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்படுகிறது என்று கடவுளுடைய தீர்ப்பு சுவற்றிலே எழுதப்பட்டது. பாபிலோன் வீழ்ச்சியடைவதற்கான காரணம் இந்த நான்கு முக்கியமான காரணங்கள் தான். அதே காரணங்கள் இன்று தனி மனிதனுடைய வீழ்ச்சிக்கும், ஒரு குடும்பத்தின் வீழ்ச்சிக்கும், சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருந்து வருகிறது. அந்த பரலோகத்தின் தேவனுடைய தீர்ப்பு வாழ்க்கை என்னும் சுவற்றிலே இந்த நேரத்தில் எழுதப்பட முடியும். மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அந்த தெய்வத்தின் நியாய தீர்ப்பு என்னும் தராசிலே வைக்கப்பட்டு நிற்கப்படுகிறது. நாம் குறைவாக காணப்படுவோமா என்கிற பயபக்தியான கேள்வி உங்களுக்கும் எனக்கும் என்று கொடுக்கப்படுகிறது. வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். வாழ்க்கையின் பழக்க வழக்கங்களையும் தத்துவங்களையும் வாழ்க்கையின் வெவ்வேறு அனுபவங்களையும் சீர்தூக்கி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தின் நியாய தீர்ப்பு என்னும் தராசிலே வைக்கப்பட்டால் அது குறைவாக காணப்படுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். உண்மையாகவே அப்படிப்பட்ட தீர்ப்பு நாள் வரப்போகிறது. அன்று ராத்திரியிலே அரசனும் அரசனுடைய பிரபுக்களும் அந்த பெரிய அரங்கத்திலே குடித்து வெறித்து களியாட்டம் செய்து பாவத்தை பெருக்கி உல்லாசத்திலும் சிற்றின்பத்திலும் மூழ்கி கிடந்த சூழ்நிலையிலே பரலோகத்தின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டபடியே அன்று ராத்திரியில் தானே மேதிய பெர்ஷிய அரசு, அதற்கு மன்னனாக இருந்த தரியு என்பவன் தன்னுடைய சேனையோடு கூட ஐப்ராத்து நதியை அவன் வேறு பக்கமாக திருப்பி அந்த நதி அந்த பட்டணத்தின் ஊடாக ஓடிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் அது வெறுமையாக்கப்பட்ட காரணத்தினாலே காணப்பட்ட துவாரத்தின் மூலமாக உள்ளே நுழைந்து அந்த ராத்திரியில் தானே அந்த அரசன் கைது செய்யப்பட்டான், சிரச்சேதம் செய்யப்பட்டான். பாபிலோனிய நாடு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு
அது மேதியருக்கு கொடுக்கப்பட்ட அனுபவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய தீர்மானங்களை தெய்வ பயத்தோடு செய்ய வேண்டாமா? இன்று கொடுக்கப்படுகிற இந்த அழைப்புக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய கிருபையினாலே அவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே திருந்த வேண்டிய காரியங்களிலே திருந்தி சேர்த்துக் கொள்ள வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்களை சேர்த்துக்கொண்டு நம்மை உருவாக்கின அந்த ஆண்டவருடைய திருநாமத்தின் மகிமைக்கென்று நாம் வாழ்ந்து ஒரு நாள் சீக்கிரத்திலே தீர்ப்பு நாள் வருகிறது. உலக சரித்திரத்தின் இறுதி கட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அந்த தீர்ப்பு நாளிலே தராசரி நிறுத்தப்படும் பொழுது குறைவாக காணப்படாமல் ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய திரு ரத்தத்தினாலும் கழுவப்பட்டவர்களாக ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக பிரவேசித்து நித்தியத்தை அவருடைய திரு அரசிலே நாங்கள் செலவிடத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அழைப்பின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கூப்பிடும் குரலை கேட்டு அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் ஒரு காலம் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னடைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய சமூகத்திலே வாருங்கள். அவர் உங்களுடைய இருதயத்துக்கும் வாழ்க்கைக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவ ஆசீர்வாதத்தையும் தருவார். ஜெபிப்போம். இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆலோசனைகளை நீர் எங்களுக்கு தந்து நல்வழியிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிற நல்ல ஆண்டவர் நீர். கொடுக்கப்பட்ட இந்த நல்ல ஆலோசனைகளின்படியே நாங்கள் வாழவும் ஒரு நாடு வீழ்ச்சி அடைவதற்கும் ஒரு வாழ்க்கை வீழ்ச்சி அடைவதற்கும் காரணமாக இருக்கும் துணிகரமான பாவங்களில் நாங்கள் ஈடுபடாதபடிக்கு உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்து வாழத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கன மகிமை துதி எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.